ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு வழி சொல்லுங்களான்னு கேட்டார். அப்போட்ட வேடிக்கையாக பேசிட்டு ஐயோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுக்கு ஐடியாலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோபப்படுறது சுலபம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கஷ்டங்கிறத வேணால் நான் ஒத்துக்கிடுறேன், இந்த சுலபங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் எனக்கு நிரூபித்து காட்டுங்க. கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன், நானும் கோபப்படுறது சுலபம் தானே நானும் ஒத்துக்கிடுறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாருமே என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கிற மாதிரியும் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு தப்பான ஐடியாவில் வச்சுருக்கிறோம். உண்மையில் எல்லாமே வந்து மின்னல் வேகத்தில் தோண்டி மின்னல் வேகத்தில் மறைஞ்சி போயிடுது. நாம் வந்து தேவையாக ஏதோ ஒரு வகையில் உள்ள நுழைஞ்சி அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கிறோம். உண்மையில் அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வருது போகிறதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம செய்கிறதுக்குங்கிற மாதிரி ஸ்கோப் ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ மனசுன்னிட்டு ஒன்றை பார்த்தோம், மனசில் தான் எல்லா பிரச்சனைகளும் இருக்குதுன்னு பார்த்தோம். மனசுன்னா என்ன? அதாவது இந்த புராண கதைகளில் ஒரு கதை, இந்த தேவர்கள் அசுரர்கள் அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்த்தோம்னா உடம்பிறந்த சகோதரர்கள் தான், தாய் தான் வேறு, தாப்பனார் ஒன்று ரெண்டே இருக்கும். அந்த அசுரர்களுக்கு ஒரு குருநாதர், அவர் தான் வந்து அந்த அசுரர்களுக்கு சாதகமாக நல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தேவர்களை ஏற்று சண்டை போடுறதுக்கு ஒரு அக்னியிலிருந்து ஒரு பூதத்தை க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ணி அந்த பூதத்தை அவங்க வந்து தேவர்கள் மேலே ஏவி விடுறாங்க. அப்போ அந்த தேவர்கள் வந்து அந்த பூதத்தை ஏற்று அவங்களால சண்டை போட முடியல. அப்போ அவங்க வந்து விஷ்ணுகிட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் அந்த பூதத்திட்ட சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அந்த பூதத்துக்கு வந்து மனமே கிடையாது, அதனால் அது வந்து அந்த பூதத்தை உங்களால் யாராலுமே ஜெயிக்க முடியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு தப்பி ஓடி வந்துடுங்க, இப்படி ஒரு மூணு முறை நீங்கள் பண்ணுங்கிறார். அதே மாதிரி இவங்களுமே வந்து ஒரு மூணு தடவை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு மூணு தடவையும் தப்பி ஓடி வந்துடுறாங்க. அப்போ நாலாவது தடவை பழைய எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் நாலாவது தடவை இப்போ நீங்கள் நேரடியாக அந்த பூதத்திட்ட சண்டை போட்டு சண்டை போடுங்கன்னு ஏறுறாரு. அதே மாதிரி சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிட்றாங்க. இதில் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த மூணு தடவையும் அவங்க மூணு தடவையும் வரக்கூடிய ஒரு மெமரி அவருக்கு இந்த பூதத்துக்கு ரெக்கார்ட் ஆயிடும். அந்த மெமரியில் இருந்து தான் அந்த மனசே ஃபார்ம் ஆகுது. அந்த மெமரி ஃபார்ம் ஆகலைன்னா மனசுன்னிட்டே ஒன்றுமே கிடையாது. அதனால் என்னன்னு சொல்லி எல்லாமே வந்து என்ன சொன்னால், ஒரு தற்காலிகமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், அங்கே ஒன்று பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்றுமே அப்படி கிடையாது. அதுக்காக நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னு இருந்தாலும் நமக்கு ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குது, அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்குது, அது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இதுகள்லாம் வருது, மனசுன்னிட்டு சொல்லி ஒரு ரோலை எடுக்கிறதுமே கூட நம்ம மெமரியினால தான் அந்த மனசுன்னிட்டே ஒன்றும் ஃபார்ம் ஆகுது, இல்லைன்னா மனசுன்னிட்டு கூட ஒன்றுமே கிடையாது. சில இப்படி பார்த்தீங்கன்னா, சில நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலவங்க வந்து ட்ரெயின் முன்னால் விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டுறாங்கங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா எப்படி தோணும், உடம்பெல்லாம் செதைஞ்சு மரணத்தை இது பண்ணுறதுங்கன்னா மரணம் பண்ணியாச்சு, சூசைட் பண்ணணும்னு நினச்சாச்சு, எத்தனையோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக எத்தனையோ வழிகள் இருக்குது, இப்படி ஒரு கோரமாக சாவு சாகணுமா, அது அப்படி அந்த மாதிரி ஒரு மரணத்தை ஃபேஸ் பண்ணது உடனே எவ்வளோ வலி இருக்குங்கிற மாதிரிலாம் நமக்கு பார்த்தா அப்படி தான் தோணும். ஆனால் உண்மையிலே வந்து அந்த மாதிரி ட்ரெயினில் விழுந்து சாகிறவங்களுக்கு உடம்புல எந்த வலியுமே இருக்காதுன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியுதான், யாராலும் நம்ப முடியாது. ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில் எந்த வலியுமே இருக்காது. இப்போ எனக்கு வந்து நான் பர்சனலாக வந்து என்ன சொன்னால், பைக் ஆக்சிடெண்ட், ரெண்டு தடவை பைக் ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு, தலைக்குப்புறம் விழுந்துட்டேன். அந்த நாடி கிடியெல்லாம் அடிபட்டு முகம்லாம் அடிபட்டு தலைக்குப்புறம் விழுந்ததுனால அந்த உடம்பு இதெல்லாம் இதாகிடுச்சு, நிறைய ப்ளீடிங். முதல் தடவை இது பண்ணும்போதே காது மூக்கு எல்லாமே ப்ளீடிங் ஆகுது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது, எல்லாமே வலி கொஞ்சம் லேட்டராக தான் வருது. அதே மாதிரி ரெண்டு தடவை ஆக்சிடெண்ட் ஆகும்போது அப்படி தான், அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது. ரெண்டாவது தடவை ஆக்சிடெண்ட் ஆகும்பொழுது ஒரு பல்லை விழுந்த இடத்துல பல்லை தெரித்து ஓடிட்டுது. இப்போ நீங்கள் ஒரு பல்லை பிடுங்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க,
அவர் ஒரு சுத்தியல் எடுத்துகிட்டு ஓடி வர்றாரு. நீங்கள் எழும்பி ஓடிடுங்க, இப்போ அடித்து உடச்சிடலாம், ஏன்னா வலியே இருக்காது, அடித்து உடச்சிடலான்னா நம்ப முடியுமா? ஆனால் உண்மையெல்லாம் அடித்து உடைச்சா வலிக்கும் ஏற்படாது, ஆனால் நம்மளால நம்ப முடியாது. அவங்க ஏதாவது அனஸ்தீசியா ஏதாவது கொடுத்து தான் அவங்க பிடிங்க எடுப்பாங்களே ஒழிய அது நமக்கு வந்து வலி இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து நமக்கு பல்லு விழுந்தது தெரியாது, பார்த்தா ஒரு பல்லை காணும், ப்ளீடிங்காக வருதுன்னு பார்த்தா ஒரு பல்லை காணும், பல்லை காணும்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தா அங்கே போயிருக்குங்கிறது தெரியுது. அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனுமே எனர்ஜி தான், அது எமோஷனே கிடையாது. பயமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு எனர்ஜியாக தான் வெளிப்படுது. அது அந்த ஸ்பாட்டில் வந்து அது எமோஷனே கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தாட் ஃபார்மாக மாற்றுறோம். தாட் ஃபார்மாக மாற்றி நம்ம ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி எதையோ ஒன்று வகையில் அதுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு கோபம் பயம் வருத்தம் நடிச்சுட்டு என்னெல்லாமோ அவருக்கு பேரை கொடுத்துடணும். மற்றபடி எல்லாமே பேசிக்கலாக எனர்ஜியாக தான் இருக்குது. அந்த எனர்ஜியுமே என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாமே மொமெண்ட்ரி தான், எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு ஆற்றல் தான், அதை சேமிக்கவே முடியாது. எனர்ஜிங்கிறது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணவே முடியாது, எல்லாமே அப்படியே எவாப்ரேட் ஆகி போயிடும். ஆனால் நம்ம வந்து அதை ஒரு மெமரி பேட்டர்னில் கொண்டு வந்து ஒரு தாட் ஃபார்மில் எடுத்து அதுக்கப்புறம் தான் அது எமோஷனுங்கிற ஒரு பேரை கொடுத்து தான் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு போராட்டத்தை தான் இறங்குறோம். அதனால் எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி ஃபார்மில் இருக்குது, எல்லாமே போயிடும், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. வேணும்னா நம்ம அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். Boop boop.